Hi friends, அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் இந்த பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு ரொம்ப கோபத்தோடு இருக்கிறீங்க. ஏன் அப்படின்னா, பிஎஸ்சி அக்ரியாக இருக்கட்டும், வெட்டினரியாக இருக்கட்டும், இன்ஜினியரிங், எம்பிபிஎஸ் இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ நிறைக்கு 100% வந்து ஒரு 90% மேலே ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. பட் இந்த பாராமெடிக்கலுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அனுப்புனதோட சரியே தவிர இன்னும் ரேங்க் லிஸ்ட் விழல, அதுக்கப்புறம் தான் கவுன்சிலிங்கே நடும். ஸோ ரேங்க் லிஸ்ட் கூட வெளியிடாம இன்னும் அதுல பெண்டிங்ல இருக்கு. ஸோ அதனால நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, எப்போ பாராமெடிக்கல் வரும், எப்போ பாராமெடிக்கல் வரும். அதுல சில பேர்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, வேற கவுன்சிலிங் சொல்லும் போது அதுல கோபத்துல நீங்க கமெண்ட் பண்றீங்க. பட் எல்லாருக்கும் உங்களுடைய கோபங்களோட உங்களுக்கு அது நல்லதா அமையும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஓகே, இந்த நியூஸ் வந்து எனக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாம நான் வந்து இந்த வெப்சைட்ல ஃப்ரீக்வெண்டா வந்து பாத்துட்டே இருக்கேன். நீங்க அப்ளை பண்ணிருக்கிற நீங்க எப்படி பாக்குறீங்களோ அதை விட நான் ரெகுலரா பாத்துட்டு தான், பாராமெடிக்கல் பாத்துட்டு தான் மத்த யூனிவர்சிட்டியும் போய் பார்ப்பேன். ஓகேங்களா? சோ ஆனா எந்த ஒரு நோட்டிபிகேஷனும் இது வரைக்கும் வரல. கண்டிப்பா அபிஷியலா எந்த ஒரு நோட்டிபிகேஷன் வந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா தெரியப்படுத்துறேன். ஓகே, சில பேருக்கு ஒரு பயம் வருது. என்ன ஒரு பயம் அப்படின்னு சொன்னா, சார் வந்து கிடைக்குமா கிடைக்காத, நான் எல்லாத்துக்குமே வந்து அப்ளை பண்ணல, இந்த இதுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணேன், கிடைக்காம போயிருமோ அப்படின்ற ரொம்ப பயந்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பா ஒரு வருஷம் வேஸ்ட் ஆயிரும். ஏன்னா இப்ப உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா 1 இயர் வேஸ்ட் ஆயிரும் அப்படின்ற ஒரு பயத்துல இருப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ஒரு ஒரியும் பண்ண வேணாம் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஏன் சார் அப்படின்னா, கிட்டத்தட்ட 35,000 பேர் அப்ளை பண்ணியிருக்கதா ஒரு இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருந்தோம், அரௌண்ட் 10,000 சீட்ஸுக்கு வந்து. ஆனா இந்த 35,000 பேர்ல வந்துட்டுன்னா நிறைய பேர் வந்து வேற வேற கோர்சஸ்ல ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இப்ப நீங்க அக்ரிக்கே பாத்துட்டீங்கன்னா, அக்ரில ரொம்ப டிலே ஆனதுனால நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷனுக்கு நிறைய பேர் அட்டன் பண்ணல, செகண்டுக்கு அதே மாதிரி அட்டன் பண்ணல. ஸோ அதனால தேர்ட் வெரிஃபிகேஷன், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு நிறைய பேர் வந்து வில்லிங்கா போய் ஜாயின் பண்ணல. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா, இன்ஜினியரிங்கும் சரி, அதே மாதிரி அதே மாதிரி தான் இந்த பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கும் மேபி நிறைய பேர் வந்து மறுபடியும் இதுல ஜாயின் பண்ணாம இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால நீங்க வெயிட் பண்றவங்களுக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும், தொடர்ந்து வெயிட் பண்ணுங்க. எந்த ஒரு அபிஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்தாலும் கண்டிப்பா நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். இதுதான் என்னுடைய நிலைமை. இந்த வீடியோ போடுறதுக்கு காரணமே இப்ப வரும் அப்ப வரும்னு எதுவும் சொல்றதுக்கு இல்லை. ஏன் சார் அப்படின்னு சொன்னா, நிறைய தடவை நான் சொன்னேன், அக்ரிக்கு சொல்லும் போது கரெக்டா அதே மாதிரி கவுன்சிலிங் வந்துச்சு, அதே மாதிரி வெட்டினரிக்கு சொல்லும் போதும் அதே மாதிரி கவுன்சிலிங் கரெக்டா வந்துச்சு. பட் இந்த பாராமெடிக்கலுக்கு நான் நிறைய தடவை வந்து இப்போ வந்துடும் அப்போ வந்துடும் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், பட் இது வரைக்கும் வரல. ஓகேங்களா? ஸோ அதனால நான் உங்களை வந்து மறுபடியும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்றதுனால நான் எந்த டேட்டும் சொல்லலை. பட் கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு நல்ல வருடமா அமையணும். அதனால நீங்க இதுவரைக்கும் பொறுத்திருந்தவங்க கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. எந்த கோர்ஸுக்கும் நீங்க வந்து போட்டு அலபாயம்னா கண்டிப்பா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய கருத்தை, இந்த வீடியோவுடைய கருத்தை கண்டிப்பா நீங்க எனக்கு கோஆப்ரேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க உங்களுடைய இதை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத. ஸோ அபிஷியலா எந்த ஒரு நியூஸ் வந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு சொல்வேன். இந்த வீடியோவை கண்டிப்பா நீங்க லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.